ரஃபேல் ஊழல் பிரச்சனை இன்னும் முடியவில்லை. இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது. புதிதாக வெளியாகி இருக்கும் பகீர் ஆவணங்கள் ரஃபேல் ஊழலை மீண்டும் உயிர் பெற செய்துள்ளது. ஒரு புகைப்படம் தான் பல நாட்களாக நடந்து வந்த வியட்நாம் போரை நிறுத்தியது. ஒரு செய்தியாளரின் புகைப்படத்திற்கு அத்தனை வலிமை இருக்கிறது. அப்படி ஒரு செய்திதான் இன்று தேசிய அரசியலை பரபரப்பிற்கு உள்ளாக்கியிருக்கிறது. இதெல்லாம் இனி பிரச்சனையே கிடையாது என்று பாஜகவால் ஓரங்கட்டப்பட்ட ரஃபேல் ஊழல் விவகாரத்தை ஒரு கடிதம் உயிர் பெற செய்திருக்கிறது. ரஃபேல் ஒப்பந்தத்தில் காங்கிரஸ் வைத்த குற்றச்சாட்டு என்னவென்றால், பாஜக அரசு 126 விமானங்களுக்கு பதில் 36 விமானங்களை மட்டும் வாங்கியுள்ளது. ஆனால் அதை காங்கிரஸ் நிர்ணயித்த விலையை விட அதிக விலைக்கு பாஜக வாங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தம் HALக்கு பதிலாக ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு விமானத்தின் விலை 41% அதிகரித்துள்ளது. இதுதான் காங்கிரஸ் வைத்த குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகளை அடுக்கி ரஃபேல் விமானம் ஒப்பந்தம் தொடர்பாக வழக்கறிஞர்கள் ML சர்மா மற்றும் வினித் தாண்டா, யஷ்வந்த் சின்ஹா, பிரசாந்த் பூஷன், ஆம் ஆத்மி கட்சியின் சஞ்சய் சிங் உள்ளிட்டோர் பொதுநல வழக்கு தொடுத்தனர். ஆனால் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், நீதிபதிகள் KM ஜோசப், SK கவுல் அமர்வு இதை தள்ளுபடி செய்தது. குற்றச்சாட்டிற்கு போதிய அடிப்படை இல்லை என்று நீதிமன்றம் கூறியது. இந்த நிலையில் வழக்கறிஞர்கள் ML சர்மா மற்றும் வினித் தண்டா, யஷ்வந்த் சின்ஹா, பிரசாந்த் பூஷன், சஞ்சய் சிங் ஆகியோர் வரிசையாக மறுசீராய்வு மனுக்களை தாக்கல் செய்தனர். இதன் மீதான விசாரணை விரைவில் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஆங்கில பத்திரிகை ஒன்றில் வெளியான ரஃபேல் கடிதம் ஒன்று பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஃபேல் ஒப்பந்தம் நடந்த போது ஒப்பந்த அதிகாரிகள் சார்பில் அப்போது பாதுகாப்பு மந்திரியாக இருந்த மனோகர் பரிக்கருக்கு எழுதப்பட்ட கடிதம் தான் பிரச்சனைக்கு காரணம். இந்த கடிதத்தை வைத்துதான் அந்த ஆங்கில பத்திரிகை கட்டுரை எழுதியுள்ளது. இந்த கடிதம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், இது பிரதமர் மீது குற்றம் சாட்டி பாதுகாப்பு மந்திரிக்கு எழுதப்பட்ட கடிதமாகும். ரஃபேல் ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்காக அரசு அமைத்த குழுதான் INT என்று அழைக்கப்படும் இந்தியன் நெகோசியேஷன் டீம். இந்த குழுவிற்கு தான் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக பிரான்ஸ் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரம் இருக்கிறது. இந்த குழு இல்லாமல் இந்தியாவில் இருந்து யாராவது பேச்சுவார்த்தை நடத்தினால் அது முறைகேடானது, தவறானது. ஆனால் இந்த தவறை செய்திருப்பது பிரதமர் மோடி என்று அந்த கடிதத்தில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. 2015 நவம்பர் 24 எழுதப்பட்ட இந்த கடிதத்தில் INT உறுப்பினர்கள் சார்பில் பிரான்ஸ் அரசுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. ஆனால் பிரதமர் மோடி இன்னொரு பக்கம் தனியாக ரஃபேல் தொடர்பாக பிரான்ஸ் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். நாங்கள் செய்யும் ஒப்பந்தத்திற்கு எதிராக பிரதமர் மோடியின் பேச்சுவார்த்தை இருக்கிறது. இதனால் பாதுகாப்புத்துறை இதில் தலையிட்டு இந்த பிரதமரின் தனிப்பட்ட பேர பேச்சுவார்த்தையை தடுத்து நிறுத்த வேண்டும். பிரதமரோ அல்லது அலுவலகமோ INT குழுவிற்கு எதிராக பேச்சுவார்த்தை நடத்துவது தவறானது. இது INT விதிமுறைக்கு எதிரானது, ஒப்பந்த விதிமுறைகளுக்கு எதிரானது என்று அந்த கடிதத்தில் பிரதமர் மோடிக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ரஃபேல் ஊழல் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த ஆவணம் ஒன்றில் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக 7 பேர் கொண்ட INT குழு பல கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியது. அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலேயே ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றுள்ளது. ஆனால் அதில் வசதியாக பிரதமர் மோடி தனியாக நடத்திய பேச்சுவார்த்தையை மத்திய அரசு மறைத்திருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அரசு பொய் சொல்லியுள்ளது. மேலே குறிப்பிட்ட அந்த கடிதத்தை எழுதியவர் பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருந்த ஜி மோகன்குமார். பிரதமர் மோடி தனியாக ரஃபேல் தொடர்பான பேரத்தை நடத்துகிறார், இது முறையானது கிடையாது, பாதுகாப்புத்துறை இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த ஒரு கடிதம் தான் தற்போது அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். ஏற்கனவே பிரான்சின் முன்னாள் அதிபர் ஹொலாண்டே, பிரதமர் மோடி தான் ரஃபேல் ஒப்பந்தத்தை HALக்கு பதில் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனத்திற்கு வழங்க சொன்னார் என்று கூறினார். தற்போது பிரதமர் மோடி அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்காகத்தான் இப்படி தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார், இதனால்தான் ஒப்பந்தம் கைமாறியது என்று புகார் எழுந்திருக்கிறது. அதேபோல் இந்தியாவின் INT இருக்கும் போதே அதை மதிக்காமல் பிரதமர் செயல்பட்டதால் தான் ஒரு விமானத்தின் விலை ஏகபோகத்திற்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. ரிலையன்ஸ் நிறுவனத்தை உள்ளே கொண்டு வர பிரான்ஸ் ஒப்புக்கொண்டதே விலையேற்றம் என்ற கோரிக்கையை வைத்துதான். அதனால் மோடியின் பேரம் மூலம் ரிலையன்ஸ் உள்ளே வந்து அதன் மூலம் விமான விலை ஏற்றப்பட்டு அதன் மூலம் இந்தியாவிற்கு நஷ்டம் ஏற்பட்டது. இதுதான் இந்த ஊழலின் ஒருவரி சாராம்சம். மோடி INT மதிக்காமல் பேரம் பேசியது என்ன தவறா என்று கேட்டால், ஆம், தவறுதான் என்கிறார்கள் வல்லுநர்கள். ஏனென்றால் எந்த ஒரு இந்திய பிரதமரும் இதற்கு முன் இப்படி நிறுவனம் ஒன்றுக்கு INT எதிராக பேரம் பேசியது கிடையாது. ஆனால் பிரதமர் மோடி பேரம் பேசியது மட்டுமல்லாமல் அந்த ஒப்பந்தம் கைமாறவும் ஒரு வகையில் காரணமாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த கடிதம் இன்று காலையில் வைரலானது. அடுத்த 20 நிமிடத்தில் ராகுல் காந்தியிடமிருந்து ஒரு ட்வீட் வந்தது. இந்திய ராணுவத்தின் சகோதர சகோதரிகளே, நீங்கள்தான் எங்கள் பாதுகாவலர்கள், உங்கள் வாழ்க்கையை எங்களுக்காக அர்ப்பணித்துள்ளீர்கள், நீங்கள்தான் எங்கள் பெருமை, ரஃபேல் ஊழல் குறித்து இன்று காலை 10:30 பேசுகிறேன் என்று கூறினார். அதேபோல் பேசிய ராகுல் காந்தி மோடி மீது பரபர குற்றச்சாட்டுகளை அடுக்கினார்.
உண்மையில் ராகுலின் அதிக பரபரப்பை ஏற்படுத்திய பேட்டிகளில் இதுவும் ஒன்று. இந்த பேட்டி முடிந்த சில நிமிடத்தில் நாடாளுமன்றமும் முடங்கியது. ரஃபேல் ஒப்பந்தத்தை கையில் எடுத்த காங்கிரஸ் பெரிய அளவில் அமளி செய்தது. காங்கிரஸ் மட்டுமல்லாமல் மற்ற எதிர்கட்சிகளும் தொடர்ந்து பாஜகவிற்கு எதிராக அமளியில் ஈடுபட்டது. ரஃபேலால் மீண்டும் ஒருமுறை நாடாளுமன்றம் மொத்தமாக முடங்கியது. பிரதமர் மோடி நேற்றுதான் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக லோக்சபாவில் ஒரு மணி நேரம் பேசினார். ஆனால் இன்று அதற்கான சுவடே இல்லாமல் போய்விட்டது. ஆம், நேற்று மோடி பேசியது 2 நாளுக்காவது விவாதிக்கப்படும் என்று கூறினார்கள். ஆனால் இன்று காலையே ரஃபேல் பிரச்சனை மீண்டும் வந்து மோடியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த விஷயத்தால் காலை 7 மணியிலிருந்து இந்தியா முழுக்க இருக்கும் பல்லாயிரக்கணக்கான செய்தியாளர்கள் பெரும் பரபரப்பிற்கு உள்ளானார்கள். அடுத்தடுத்த செய்திகளால் பெரும் பரபர சூழ்நிலை நிலவி வருகிறது. எமது மீசான் தராசு முகநூல் தளத்தை தொடர்ந்து பயணங்கள் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்க உள்ளோம். இந்த சேனலை கீழ்வரும் லிங்கை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்வதுடன் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். இந்த பதிவை ஷேர் செய்ய மறவாதீர்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.